வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவரோட ஃப்ரெண்டு வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து சென்னையிலே இருந்ததுனால கிராமப்புறத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம கிராமப்புற வாழ்க்கை முறையில் என்னென்னலாம் சந்திப்போம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நாட்டி சூப்பரா இருக்கு. அந்த இதுக்கு இன்றைக்கி இந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையில் வந்து நம்ம காட்டுக்குள்ளே போய் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதில் வந்து அந்த கொழுமிச்சங்காய், இயற்கையில் வந்த நாட்டு கொழுமிச்சங்காய் பறித்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அந்த கருவேப்பிலை, இதோட வாசமே ரொம்ப அருமையாக இருக்குது. கருவேப்பிலை தைல புல்லுன்னு சொல்லுவாங்க. அது தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு நம்ம குளிக்கலாம். அதை தாண்டி இது வந்து இன்றைக்கி நாங்கள் எடுத்தது வந்து முடக்கத்தான் கீரை. இது வந்து அந்த மூட்டு வலி இது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து இதை தான் சாப்பிடுவாங்க. நான் இப்போ இருக்க ஏரியா வந்து கொடைக்கானல் மலை கீழே இருக்க ஆயக்குடின்ற ஏரியா. இந்த இடத்துல வந்து இது பேர் தான் சட்டப்பாறைன்னு சொல்லுவாங்க. இயந்திரமாக வாழ்ந்துட்டுருக்க மனுஷன் மத்தியில் வந்து நண்பர்கள் நிறையா பேர் வந்து இயற்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் கண்ணன் மற்றும் நிவேதா தம்பதியினர் வந்து நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு நாளைக்கு வந்து இணைஞ்சு அவங்களோட இந்த இடத்துக்கெலாம் போய் பார்த்துருந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கண்ணன் நிவேதா தம்பதியினர் வந்து இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் மற்றும் அதை தவிர இயற்கை உணவு முறைகளை பற்றி நிறையா செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
இயற்கையோடு இணைந்த வாழ்வு. ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிடையாது, ஸ்பூன் கிடையாது, பிளாஸ்டிக் கிடையாது, பிளாஸ்டிக் ஸ்பூன் கிடையாது, எல்லாமே மக்கிற பொருள். கிராமத்து விருந்தில் எங்களுக்காக நிறைய பதார்த்தங்கள் செஞ்சுருக்காங்க. அது என்னன்றது என்னால் சொல்ல தெரியல, அதனால் செஞ்சவங்கள்ட்டே நான் கேட்குறேன், அவங்களே சொல்லட்டும். இது மூலிகை தண்ணி, இந்து உப்பு. எங்கள் கிராமத்தில் வந்து முதல் ஸ்வீட்டில் இருந்து தான் ஆரம்பிப்போம். இது வந்து கோதுமை ரவையில் கேசரி, இது ராகி சேமியா பாயாசம், இது நட்ஸ் போண்டா, இது எள்ளுருண்டை, இது கடலை மிட்டாய், இது எள்ளு மிட்டாய், இது கமரக்கட்டு, இது திணை அதிரசம், இது வந்து தேங்காய், கேரட், வாழை இலை அதெல்லாம் போட்டு செஞ்ச சாலட், இது ஃப்ரூட் சாலட், இது பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கூட்டு, இது மில்லட் நூடுல்ஸும் உருளைக்கிழங்கும் செஞ்ச போண்டா, இது ராஜ்மா கட்லட், இது முட்டைகோஸ் பீன்ஸ் பொரியல், இது பீட்கங்கா பொரியல், இது பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசி பொங்கல், இது துறையர் சீரக சம்பா அரிசி காளான் பிரியாணி, இது கைக்குத்தல் அரிசி சாதம், அதுக்கு குழம்பு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இது வரகு கைக்குத்தல் புழுங்கல் அரிசியில் சாம்பார் சாதம், இது கம்மஞ்சோறு, இது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, இது முருங்கைக்கீரை சூப்பு. நீங்க இதுவரைக்கும் இருக்கிற பதார்த்தங்கள்ல முக்கால்வாசி இது வந்து முதல்ல நான் சுவைக்கிறேன். எவ்வளோ போடுறது பார்த்து